வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு கிரிப்டோ தமிழா. என்னோட பேர் சசிகுமார். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் 5 ரூபாய்க்கும் கீழே இருக்கக்கூடிய கிரிப்டோஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உடனே போயிட்டு யாரும் பை பண்ணிடாதீங்க, வெயிட் பண்ணி இந்த ப்ராஜெக்ட்டையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்க எதை பண்ணுறாங்க, எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அனலைஸ் பண்ணதுக்கப்புறமா போயிட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. ஸோ முன்னாடி யாரும் வந்து பை பண்ணிடாதீங்க, வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு இருப்பது கிரிப்டோ தமிழா, என்னோட பேர் சசிகுமார். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் நிறைய எஃபோர்ட் போட்டு நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் மெயினான ஒரு விஷயம், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வீடியோ போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தோம், இப்போ ரீசெண்டாக அந்த மார்க்கெட் டம்ப்னால பார்த்திங்கன்னா பெருசாக பண்ணாமல் இருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் அகைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வந்து பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு எந்த காயினுக்கு ப்ரைஸ் ப்ரெடிக்ஷன் வேணும் அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எந்த கமெண்ட் அதிகமாக வருது அண்ட் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடிய கமெண்ட்ஸ்க்கு எதுக்கு அதிகமாக லைக்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து பிக் பண்ணி அடுத்த அனலைஸ் வீடியோவில் வந்து போடலாம். ஓகேங்களா, ப்ரைஸ் அனலைஸ் வீடியோவில். ஸோ மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம வந்து கண்டென்ட்டுக்குள்ளே போகலாம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிறது ஏஎம்பி ஆம்ப் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ESC20 பேஸ் பண்ணி இருக்கக்கூடியதுங்க. ஸோ எத்தீரியம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பில் பண்ண ஒரு கிரிப்டோ. இது வந்து பார்த்தீங்கன்னா கொலாட்ரலைஸ் பேமெண்ட் சிஸ்டம்காக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கொலாட்ரலைஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ உதாரணத்துக்கு எத்தீரியம் எடுத்துக்கோங்க. இது வந்து எத்தீரியம் மேலே தான் வந்து பில்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா, அப்போனா எத்தீரியம் பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதில் வந்து ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆப் வந்து பார்த்தீங்கன்னா எத்தீரியம் மூலியமாக இருக்கக்கூடிய கிரிப்டோஸ் எல்லாருக்கும் வந்து ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மியாக இது பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அதுதான் அவங்களோட மெயின் இதுவே. ஓகேங்களா, மெயின் கோலே. ஸோ இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களோட ஆம்ப் இருக்காங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸா நெட்ஒர்க் அப்படின்றத ஒன்று எடுத்துகிட்டு வந்தாங்க. இது மூலிமா டிரான்சேக்ஷன்ஸ் வந்து பண்ணலாம். ஸோ இது மூலிமா டிரான்சேக்ஷன் நடக்குது அப்படின்னும் போது எத்தீரியம் மூலிமா தான் நடக்கும். ஆனால் அந்த நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸா நெட்ஒர்க் மூலிமா இதுவாகிறதுனால பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கும். ஸோ நீங்கள் கேட்கலாம், எத்தீரியம் விட வந்து ரொம்ப சேஃபாக இருக்குமா, அந்தளவுக்கு ரொம்ப செக்யூரா அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக எத்தீரியம் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டஃப் கொடுக்கும். ஏன்னா அந்தளவுக்கு ஈக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஆம்ப்லேயுமே இருக்குது, ப்ளஸ் எத்தீரியம் விட ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பில் வந்து இருக்குங்க. ஸோ அவங்க இது மட்டும் கிடையாது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நெட்ஒர்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லா டைப் ஆஃப் நெட்ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா இது மூலமாக வந்து டிரான்சேக்ஷன் பண்ணால் ரொம்ப ஸ்மூத்தாகவும் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ரன் ஆகும், ப்ளஸ் ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராகவும் வந்து இருக்கும். ஸோ இதை வச்சு தான் பார்த்திங்கன்னா இவங்களோட ப்ராஜெக்ட் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இப்போ கரண்ட் ப்ரைஸ் என்ன, இதோட மார்க்கெட் வேல்யூ கேப்ஸ்லாம் என்ன அப்படின்றது இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ அண்ட் மெயினாக ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஓன் ரிசர்ச் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஃபுல் அமௌண்ட்டுக்கு அப்படியே போய்ட்டு இன்வெஸ்ட் பண்ணிடாதீங்க என்றைக்குமே. ஸோ டாலர் காஸ்ட் ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்டிங் பண்ணுறீங்க, இதெல்லாமே லாங் டேர்முக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தபலாக இருக்கும். நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்டிங் பண்ண போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் டிசிஏ பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, கீழே கீழே போச்சு அப்படின்னா அதை இன்னும் கொஞ்சம் வாங்கி வாங்கி வைக்க ஆவரேஜ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்ல ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து எடுக்க முடியும். ஆம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66 இந்த ஒரு பிளேஸில் வந்து இருக்குது. இதோடைய மார்க்கெட் வேல்யூவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $0.04 வருதுங்க. ஸோ இப்போ இதான் கரண்ட் ப்ரைஸு. ஸோ மார்க்கெட் ஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா $1.74 பில்லியன் வரைக்கும் இருக்குது. வால்யூமை பொறுத்த வரைக்கும் 24 hours 27.16 மில்லியன் வரைக்கும் இருக்குது. மேக்ஸிமம் சப்ளை பார்த்தீங்கன்னா 92 பில்லியன் வரைக்கும் வருதுங்க. சர்க்கிங் சப்ளை பொறுத்த வரைக்கும் 42.23 பில்லியன் வரைக்கும் இருக்குது. ஸோ இவங்களுடைய ஆல் டைம் லோ இன் அப்படின்றத பார்க்கலாம். ஆல் டைம் ஐயை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 மந்த்துக்கு முன்னாடி வந்து $0.1 வரைக்கும் போயிருக்குங்க. இப்போ ஆல்மோஸ்ட் 65% வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் இருக்குது. ஸோ இது அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 70 to 60 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இது பை எடுக்கலாம். இது நல்ல ஒரு பை என்ட்ரி தான் அப்படின்னு சொல்லலாம். ஆல் டைம் லோவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 0.0007 அப்படின்ற இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருந்திருக்கு. ஸோ அப்போ நல்ல ஒரு பவுன்ஸ் இருக்குது இந்த இடத்துல, நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லாங் டேர்ம் ஹோல்டிங்க்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை வந்து ஹோல்டு பண்ணலாம். ஸோ இது எந்தெந்த மார்க்கெட்டெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காயின் பேஸில் இருக்குங்க, பைனான்ஸில் இருக்குது, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பைனான்ஸு, கேட்டட் ஐவோவில் இருக்குது, வஜிரக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் இங்கேருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா பை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா லீனா தான், லீனியர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு Delta 1 அசட் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு ப்ரோட்டோக்கால் பேஸ் பண்ண ஒரு கிரிப்டோ தான். ப்ரோட்டோக்கால்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஏன்னா நிறைய டைம் நம்மளுமே பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இதை தாண்டி அவங்களால வேறு எதுவுமே பண்ண முடியாது, இப்படி தான் நம்ம போகணும் அப்படின்றது தான் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோக்காலில் வந்து இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க மெயினாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்களோட அசட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் லிக்விடிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. Linear.Builder அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டி ஆப்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறவங்களுக்கு, அதாவது நார்மலாக இதில் வந்து ஃபீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ஃபீஸில் வரக்கூடிய அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டிக்கு வந்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ லேக்ஸ் மில்லியன் கணக்கிலலாம் கூட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா லினாவை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லிக்விடிட்டிக்கு வந்து கொலாட்ரல் பண்ணுறதுக்காக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் நிறைய வந்து ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்குறாங்க. ஸோ உதாரணத்துக்கு நம்ம கூட ஒரு வீடியோவில் வந்து பேசிடுவோம், லிக்விடிட்டி ப்ரொவைட் பண்ணுறது மூலமா எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதை வந்து ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இவங்களுக்கும் வந்து அந்த லிக்விடிட்டிலேருந்து கொஞ்சமான ப்ராஃபிட் கிடைக்கும். பட் அந்தளவுக்கு மக்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ராஃபிட்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட பிளாட்ஃபார்ம் வந்து இருக்குது. ஸோ இதோட
இதோட பிரைஸ் வேல்யூலாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். லீனாவுடைய மார்க்கெட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 396 இந்த ஒரு பிளேஸில் வந்து இருக்கு. இதோடைய கரண்ட் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 0.03 வருது. அண்ட் இதோடைய மார்க்கெட் ஸ்டாட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கேப் $107 million வரைக்கும் வருது. 24 hours ட்ரேடிங் வால்யூமை பொறுத்த வரைக்கும் $28 million வரைக்கும் இருக்கு. இவங்களுடைய மேக்ஸிமம் சப்ளை பார்த்தீங்கன்னா 10 billion வருது. இவங்களுடைய சர்க்குலேட்டிங் சப்ளை 3.24 billion வரைக்கும் வந்து வருது. ஸோ இவங்களுடைய டோட்டல் சப்ளையும் பார்த்தீங்கன்னா 10 billion தான் வருது. ஸோ ஆல் டைம் ஹையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $0.3 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் போயிருக்கு. எப்போ அப்படின்னா ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட பிரைஸ் போயிருக்குங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 89% ஆல்மோஸ்ட் 90% சொல்லலாம், 90% வரைக்கும் பார்த்தீங்கன்னா டப்பில் இருக்குங்க. கண்டிப்பாக இது ஒரு நல்ல என்ட்ரியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு வந்து இது நல்ல என்ட்ரி. ஏன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு டிப் இருந்துச்சுன்னா நீங்கள் லாங் டேர்ம் ஹோல்டு பண்ணலாம். நான் வந்து குரூப்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன், சஜஷன் கொடுத்துருந்தேன் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து லாங் டேர்ம்லாம் இதை வந்து சாலிடாக வந்து ஹோல்டு பண்ணலாம், நல்ல ஒரு ஹியூஜ் ரிட்டர்ன்ஸ் வந்து கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை இங்கே வந்து டபுளாக நீங்கள் வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு 6 months வந்து டபுளாக பார்க்கறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. பட் நான் கண்டிப்பாக ஃபைனான்சியல் அட்வைசர் கிடையாது, அதனால் நீங்களும் ஒரு ரிசர்ச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து பை பண்ணிக்கோங்க. எனக்கு தோன்றதை வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன் சரிங்களா. ஸோ ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த இடத்துல நார்மலி ஃபுல் ஆல் கொடுத்துருக்கேன். நீங்கள் பார்க்கலாம் இந்த ஒரு பாட்டம்லேயே வந்து பார்த்திங்கன்னா அகெயின் வந்து இருக்குது. ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்து மறுபடியும் மேலே ஒரு பவுன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. பட் நம்ம அது கிராஃபில் பார்த்தா தான், டீட்டெயிலாக பார்த்தா தான் நமக்கு வந்து இப்போதைக்கு தெரியும். பட் நீங்கள் கொஞ்சமாக கூட வாங்கி வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் இன்னும் கீழே போனாலும் கண்டிப்பாக வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஆல் டைம் லோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா November 23, 2020 தான். ஸோ ஒரு வருஷத்துக்கு முன்னாடி $0.002 அப்படின்ற இந்த ஒரு ரேஞ்சில் இருக்குங்க. ஸோ அங்கிருந்து தான் பார்த்திங்கன்னா 1220% வரைக்கும் அப்பா இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பைனான்ஸில் இருக்குது, கேட்டா டைவோல் இருக்குது, குக்காயினில் இருக்குது. அண்டு மற்றபடியும் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்தியன் எக்ஸ்சேஞ்ச் எதுவுமே எனக்கு கொடுக்கல, இங்கே லேட் டோக்கன் இருக்குது ஒன்று. ஸோ அது தவிர வந்து பார்த்திங்கன்னா வேறு எதுலையும் எனக்கு தெரிஞ்சது இல்லை. ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக பார்க்க போகிறது CELR தான். இது வந்து பார்த்திங்கன்னா லேயர் டூ ஸ்கேலிங் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மூலிமா வந்து இந்த CELR வந்து பார்த்திங்கன்னா உருவாக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ பொதுவாக மற்ற எப்படி ட்ரான்ஸ்லேஷன் ஃபீஸ் வந்து லோவாக இருக்கும், அந்த வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஸ்பீட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், இந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதே மாதிரியான ஒரு கான்செப்ட் தான். இவங்ககிட்டயுமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் ஃபீஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பீடுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ காசுக்கேற்ற விலை வந்து தரம் குறையாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட நெட்ஒர்க் ஸ்பீட் வந்து இருக்கும். ஸோ இந்த இடத்துல CELR பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விஷயமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் ஜென்ரலைஸ்டு ஸ்டேட் சேனல் நெட்ஒர்க் அப்படின்ட்டு ஒரு நெட்ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மெயினாக. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லாக வந்து மாறினதுக்கான ரீசனே வந்து இதுதான். அண்ட் லேயர் டூ ஸ்கேலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்கிறதுனால அட்வான்ஸ் ரோல் அப் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு மெத்தட் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா டிஃபி கேம் கூட வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட கேம் ஸ்பேஸ் அது கூட பார்த்திங்கன்னா இவங்களோட பிளாட்ஃபார்ம் மூலமா வந்து இது பண்ண முடியும். ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட்டிவாக நம்மளால் பண்ண முடியும். பிளாக் செயின் முதற்கொண்டு நிறைய விஷயங்கள் வந்து இவங்களோட பிளாட்ஃபார்மில் பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் பார்த்திங்கன்னா மெயினாக இவங்க ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த செல்ல நெட்வொர்க்கோடைய ரேங்க் அப்படின்னு பார்த்திங்கன்னா 147 இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா $0.06 வந்து இருக்குங்க. இதோடைய மார்க்கெட் ஸ்டாட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் $383 million வரைக்கும் இருக்குது. வால்யூமை பொறுத்த வரைக்கும் 24 hours 61 million வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. $61 million வரைக்கும் வந்து இருக்குது. மேக்ஸிமம் சப்ளை வந்து பார்த்திங்கன்னா 10 billion வந்து வருது. இவங்களுடைய சர்க்குலேட்டிங் சப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 6 billion. டோட்டல் சப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 10 billion வரைக்கும் இருக்குது. ஆல் டைம் ஹையை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா $0.19 வரைக்கும் பார்த்திங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து போயிருக்கு. எப்போ அப்படின்னா September 26 தான், 4 months முன்னாடி. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 68% வந்து மைனஸில் இருக்குங்க. ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஆப்ஷன் தான் என்ட்ரி. ஏன்னா நாங்கள் இப்போ எடுத்தது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் எடுத்திருக்கோம். ரொம்ப லாங் டேர்ம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் எடுத்திருக்கோம். இதெல்லாமே நல்லாவே லாங் டேர்ம்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு மாதிரி தான் நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா 50-60% மேலே இருக்கக்கூடிய டவுன் இருக்கக்கூடிய காயின்ஸை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம் இதோட கிராஃப் எந்த அளவுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். மேபி இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கீழே போகலாம். ஆனால் இப்போ ஒரு சப்போர்ட் லைனில் தான் இருக்குது. இருந்தாலும் இன்னும் லைட்டாக கீழே போயிட்டு கூட மறுபடியும் மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணி கூட வந்து என்டர் ஆகலாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 70% வரும்போது கூட நீங்கள் வந்து என்டர் ஆகலாம். இல்லை நீங்கள் இப்போயே வாங்கி கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிறீங்க அப்படின்னாலும் இப்போ கூட நீங்கள் கொஞ்சமாக வாங்கி ஹோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆல் டைம் லோ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி 0.001 அப்படின்ற இந்த டாலர் ரேஞ்சில் வந்து இருந்திருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பைனான்ஸில் இருக்குது, கேட்டா டைவில் இருக்குது, எம்இஎக்ஸியில் இருக்குது, வசிராக்ஸில் இருக்குங்க, அண்ட் காயின்டிசெக்ஸில் கூட வந்து இருக்குது. ஸோ நீங்கள் ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா இங்கேருந்து கூட பை பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் அடுத்ததாக இருக்கிறது TRX தான். நிறைய பேருக்கு இது ஒரு ஃபேவரேட், அண்ட் கண்டிப்பாக நிறைய பேர் இதை ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருப்பீங்க எனக்கு தெரியும். ஸோ TRX-ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இது டெய்லி பேஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தாங்க. அதாவது டெய்லி ட்ரான்ஸ்லேஷனுக்காக வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாங்க, டெய்லி யூசேஜ் அப்படின்னே சொல்லிக்கலாம். ஸோ உதாரணத்துக்கு எந்த மாதிரினா பிட்காயின் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் தெரியும். பிட்காயினை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பர் செகண்டுக்கு வந்துட்டு 6 ட்ரான்ஸ்லேஷன் தான் வந்து பண்ண முடியும். ஆனால் TRX-ஐ பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் அந்த ஸ்பீடு வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த டைமில் வந்து பெருசாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பட் இப்போ எத்தனையோ விதமான கிரிப்டோஸ் வந்துருச்சுங்க, நிறைய விதமான கிரிப்டோஸ் வந்துருச்சு. இதை விட அதிகமான ஃபாஸ்ட்டில் வந்து மூவ் ஆகக்கூடிய கிரிப்டோஸும் வந்து இருக்குது இப்போ. ஸோ இது யாரு அப்படின்றது தெரியும், ஜஸ்டின்சன் அவரோட இது தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த BTT அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இவங்களே வந்து ஓன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து
பார்த்தீங்கன்னா சன் அப்படின்ற ஒரு டோக்கன் கூட அவருக்கு வந்து இருக்குது, ஜிஎஸ்டி கூட இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இது தான். ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லாத்தையும் வாங்கி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ டிஆர்எக்ஸோடைய மார்க்கெட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 28 இந்த ஒரு பிளேஸில் வந்து இருக்குது. இதோடைய கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $0.06 இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் வருது. ஸோ மார்க்கெட் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $6 billion வரைக்கும் இருக்குங்க. 24 hours ட்ரேடிங் வால்யூமை பொறுத்த வரைக்கும் $1 billion வரைக்கும் வந்து இருக்குது. $1 billion சொல்கிறேன் நான். மேக்ஸிமம் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து கொடுக்கல. இவங்களுடைய சர்க்குலிங் சப்ளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 101 billion வரைக்கும் இருக்குது. டோட்டல் சப்ளையும் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான், 101 billion. ஆல் டைம் ஹையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து போயிருக்குங்க. $0.3 வரைக்கும் இதோடைய ப்ரைஸ் வந்து போயிருக்கு. எப்போ அப்படின்னா 4 வருஷத்துக்கு முன்னாடி, ஸோ January 5, 2018 வந்து போயிருக்கு. அந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பை பண்ணியிருந்தாங்க. ஸோ இதே நீங்கள் 2017 ஒன்றுமே தெரியாத சொன்ன தெரியுமா, அந்த டைமில் நிறைய பேர் என்ட்ரு ஆனாங்க. 2017 என்ட்ரா இருந்தா நினச்சி பாருங்கள், செம ஹியூஜான ஒரு ப்ராஃபிட் வந்து கிடச்சிருந்துருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 80% வந்து மைனஸில் தாங்க வந்து இருக்குது. கண்டிப்பாக இது வந்து நல்ல என்ட்ரி தான். இப்போ 5 rupees தான் இருக்குது நல்ல என்ட்ரி. ஆல் டைம் லோவாக பொறுத்த வரைக்கும் இதுவே 4 வருஷத்துக்கு முன்னாடி $0.001 அப்படின்ற இந்த ஒரு ரேஞ்சில் வந்து இருந்திருக்கு. இப்போ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 5,667% வந்து அப்பில் தாங்க இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது IOST தான். ஸோ IOST பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு கிரிப்டோ அப்படின்னா IOST ஒன்று தாங்க. ஸோ இது வந்து அல்ட்ரா ஃபாஸ்ட் அப்படின்னே சொல்லலாம், ஃபுல்லி ஃப்ளெஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட்ரலைஸ்டு பிளாக்செயின் நெட்வொர்க் பேஸ் பண்ணி இருக்கக்கூடியது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஈகோ சிஸ்டமே வந்து இவங்ககிட்ட வந்து இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்த டைம்லையும் சரி இப்பயும் சரி இவங்களை பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனி வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இவங்களும் வந்து நிறைய கம்பெனி கூட வந்து சேர்ந்து கொலாபரேஷனாக வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ப்ளஸ் ஏர்ட்ராப் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. நம்ம சேனலில் கூட அதை பற்றி நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இவங்களுக்குன்னு சொல்லிட்டு வேலெட் இருக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்றதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ப்ரூஃப் ஆஃப் பிலிவிலிட்டி வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது கண்டிப்பாக எங்கள் நாங்கள் வந்து பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இது பண்ணுங்க, எங்களை நம்புங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா IOST கண்டிப்பாக இதோடைய ப்ரைஸ் நல்லாவே வந்து ஒரு இம்ப்ரூவ் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதில் IOST வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ் தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா யார் வேணால் இது வேணாலும் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் செக்யூராக வந்து பண்ண முடியும், ஸ்கேலபிள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கேன். ப்ளஸ் லேயர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஆன்லைன் சர்வீஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சரில் வந்துட்டு நாங்கள் ஒரு பேக் போனாக வந்து இருப்போம் அப்படின்றதையும் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை ஹோல்டு பண்ணி ஆகணும். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேர் இதை வந்து ஹோல்டு பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ இதோடைய மார்க்கெட் ரேங்க் ஸ்டாட்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்றதே நம்ம பார்க்கலாம். IOST மார்க்கெட் ரேங்க் பார்த்தீங்கன்னா 133 இந்த ஒரு பிளேஸில் வந்து இருக்குது. ஸோ இதோடைய மார்க்கெட் ரேங்க் பார்த்தீங்கன்னா $0.02 ஸோ இந்த ஒரு பிளேஸில் வந்து இருக்குது. இதோடைய மார்க்கெட் ஸ்டாட்டிக்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இவங்களுடைய மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா $490 million வரைக்கும் வந்து இருக்குது. 24 hours ட்ரேடிங் வால்யூமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $50.65 million வரைக்கும் பார்த்தீங்கன்னா 24 hours வந்து ட்ரேடிங் வந்து நடந்திருக்குங்க. ஸோ மேக்ஸிமம் சப்ளை பார்த்தீங்கன்னா 90 billion வரைக்கும் வந்து இருக்குது. இவங்களுடைய சர்க்குலேட்டிங் சப்ளை பார்த்தீங்கன்னா 18 billion இருக்குது. டோட்டல் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து 18 billion. ஆல் டைம் ஹையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $0.1 வரைக்கும் இதோட ப்ரைஸ் வந்து ஹை டச் பண்ணியிருக்கு. இது வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து போயிருந்துச்சுங்க. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80% வரைக்கும் மைனஸில் தான் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து இன்றைக்கி நான் காமிச்ச எல்லா கிரிப்டோமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக நீங்கள் லாங் டேர்ம் வந்து பண்ணலாம். ஏன்னா எல்லாமே வந்து ரொம்ப அதிகமான மைனஸில் வந்து இருக்கக்கூடிய ஒரு கிரிப்டோ தான். இது எந்தெந்த மார்க்கெட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பைனான்ஸில் இருக்குது, கேட்டா டைவில் இருக்குது, வஜிராக்ஸ்லேருந்து இருக்குது. இது போக காயின்டிசிக்ஸில் கூட வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஹார்ட் பீட் லேட்டோக்குள்ள கூட இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இங்கேருந்து கூட நீங்கள் வந்து இதை பை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் வந்து ஃபைனான்ஸில் அட்வைஸரும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனான்ஸ் அட்வைஸும் நான் வந்து பண்ணலை. நீங்கள் எது பண்ணுறதா இருந்தாலும் உங்களோட ஓன் ரிசர்ச் வந்து பண்ணுங்கள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு டிஃப்ரெண்டான ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். என்னோட பேர் சசிகுமார். பாய்.